ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பாவக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே புதிய சுவை தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கிறேன், தனியா. அடுத்து வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா மணமும் நிறமும் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து அதே பாத்திரத்தில் இந்த பாவக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாவக்காயில் உள்ள அந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு பாவக்காய் வந்து இதில் சேர்த்து நல்லா நிறமும் மணமும் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வறுத்து எடுத்திருக்க தனியா, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காரமும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக வந்து அரைக்கக்கூடாது. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கடுகும் கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைந்து தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ இது நல்லா வந்து தாளிப்பு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1 கைக்குத்து அளவுக்கு தோலி நீக்கின வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து இன்னும் நல்லா நம்ம வந்து நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா நிறம் மாறி மணமும் நல்லா வருது. இது கூட வந்து 1 கப் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா இது கூட தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த மசாலா பவுடர் பார்த்தீங்களா, பாவக்காய் பவுடர், இதை வந்து இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து முதல்ல 1/3 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு அது வந்து கம்மியாக இருக்குது டேஸ்ட்டு, அதனால் திரும்ப 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா அந்த பவுடர் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். திரும்ப 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சுவை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை புரட்டி விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசனை வருது. இந்த வாசனையிலே வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மீதம் இருக்கிற பவுடர் வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு தேவைப்படும் போது எடுத்து சாதம் தாளிச்சுட்டு இந்த பவுடரை வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இந்த பாவக்காய் ரைஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.